வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் இம்மானுவல். அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மோகன்குமார் நியூஸ். உலகத்தில் கொரோனா அதிகமாக பரவிட்டு வர இடத்துல முதல் அண்ட் இரண்டாவது இடத்துல மாற்றி பிடிச்சிட்டு இருக்க ஒரு நாடு பார்த்திங்கன்னா பிரேசில். இந்த பிரேசில் நாட்டில் அதிகமான மக்களுக்கு வந்து அவங்களுடைய அரசாங்கமே நிலை குலைஞ்சு போயிருந்தாங்க எப்படி இந்த வைரஸை கட்டுப்படுத்துறதுன்ட்டு. அண்ட் இப்போவும் அது ஒன்றும் கம்மியாகலை. இப்போவும் பிரேசில் நாட்டினுடைய கொரோனா வைரஸின் தாக்கம் ரொம்பவே அதிகமாகிட்டு தான் வருது. அண்ட் அவங்களுடைய ரேட் எதுவுமே டிக்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த நிலையில் பிரேசிலியன் ஃபுட்பால் பிளேயரான நெய்மார் அப்படின்றவர், அவருக்கு மேலே ஆல்ரெடி நிறைய வழக்குகள் இருக்குது. அதாவது பார்ட்டி பண்ணி அவங்களுடைய நெய்பர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்ட்டு சின்ன சின்ன வழக்கு தான் இருக்குது. அண்ட் இந்த நிலையில் அவர் நியூ இயர் செலப்ரேஷனை முன்னிட்டு பிரேசில் நாட்டில் அவருடைய பீச் ஹவுஸ் ஒன்றில் 1 வீக்குக்கு கண்டினியூஸாக ஒரு 500 பேரை வச்சு பார்ட்டி பண்ண போகிறதா ஒரு வதந்தி கிளம்பியிருந்தது. அண்ட் இதை பற்றி நெய்மாரினுடைய லாயர்கிட்ட பேசும்போது அவர் அதை கம்ப்ளீட்டாக மறுத்துருக்காரு. கிடையாது, இதே மாதிரி நாங்கள் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை கடந்து வரும்போது ஏஜென்சி ஆஃப் ஃபேப்ரிக்கா, அவங்க ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட் கம்பெனி. அண்ட் அவங்க ஒரு பார்ட்டி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அவங்க இடம் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நெய்மாரினுடைய பீச் ஹவுஸ்க்கு ரொம்பவே பக்கத்தில் ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் நாங்கள் இந்த இடத்துல 150 பேரை வச்சு எல்லா நெறிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒரு பார்ட்டி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரேசிலியன் கவர்மெண்ட் இதை டவுட் பண்ணி ஏஜென்சி ஆஃப் ஃபேப்ரிக்கா அவங்கள வச்சு ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண போகிறாருன்னு போய் கேட்டப்போ அதையும் ஒத்துக்க மறுத்திருக்காங்க நெய்மாரினுடைய வழக்கறிஞர்கள். அண்ட் நெய்மாருடைய லாயர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி இந்த பார்ட்டிக்கும் எங்கள் நெய்மாருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, மேபி அந்த பார்ட்டியில் நெய்மார் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மூடி மழைப்பியிருக்காரு அவருடைய லாயர். சென்செக்ஸில் நிஃப்டியினுடைய பாயிண்ட்ஸ் வரலாறு காணாத விதமாக இருக்கிறதுலே இப்போ டாப்பில் போய் நின்றுருக்குது. அண்ட் இதை வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலீட்டாளர்கள் அனைவருக்குமே ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அதாவது நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ஜாக்பாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாய் நாட்டினுடைய ஜேர்னலிஸ்ட் லவுஜன் அல் ஹத்தௌல் அப்படின்னு ஒரு லேடி இருக்கிறாங்க. அண்ட் இவங்க பெண் சுதந்திரத்திற்காக பல ஆண்டுகளாக போராடிட்டு வந்த ஒரு பெண்மணி. அண்ட் இவங்க பெண் சுதந்திரத்துக்காக போராடி அதிகமான கட்டுரைகள் அண்ட் அவங்க நிறைய நியூஸ் ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நிலையில் அவங்க துபாயினுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டமை கரெக்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு துபாய் அரசாங்கம் அவங்க மேலே பழிய போட்டு அண்ட் அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டு இப்போ அவங்களுக்காக இந்த ஒரு ஜேர்னல் எழுதினதுக்காக 6 ஆண்டுகள் அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை எதிர்த்து துபாயில் இருக்க பல மக்கள் எதிர்த்து போராடிட்டு வராங்க. நீங்கள் பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் நம்புகிறோம். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை அதிகமாக பகிருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்குமே பகிருங்க, உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எதுனா கமெண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. We'll be right back.